ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை அப்யூஸ் பண்ணிட்டாரு, எஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஹிந்தியில் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஈவன் தோ அது வந்து இந்தியா லெவலில் ட்ரெண்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹார்திக் அப்யூஸ்டு ரோஹித் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஓகே, அண்ட் இன்னைக்கான மேட்ச்சில் கூட வந்து ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு ஹார்திக் பாண்டியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இது இன்னமும் பெருசாக வந்து அந்த ஒரு ரீசன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நிறையா பேர் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது பேசிக்கலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நேற்று நடந்த மேட்ச் இந்தியா விஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் ஃபோர்த் ஓவர் இருக்குல்ல, அந்த ஓவர் டைமில் அதாவது இந்தியா ஃபீல்டிங் பண்ணுறப்போ ஃபோர்த் ஓவர் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து இந்த ஃபீல்டிங் பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது இல்லை போல. ஓகே, அதனால வந்து லைக் அவர் வந்து கத்தியிருக்காரு ஏதோ அங்கே, அது மேட்ச் பார்க்குறப்ப நமக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் அது அங்கே இருக்கிற ஸ்டெம்ப் மைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டாக இருக்குது. அதே நேரத்தில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவா அப்படிங்கிறது வந்து பேசினது எக்ஸாக்டாக நமக்கு பிக்சரைஸ் எல்லாம் ஆகலை, ஆனா அந்த வாய்ஸ் வச்சு அது ஹார்திக் பாண்டியா தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியன் கேப்டன்னா ஒரு ஆளை மட்டும் பார்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஃபீல்டிங்கையும் வந்து கவனிக்கணும், எல்லாரையும் வந்து கொஞ்சம் கவனிக்கணும், அதே நேரத்தில் பவுலிங் போடுறப்ப முக்கியமாக அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ ஹிந்தியில் வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, நான் அதை என்னமோ படித்து பார்த்தேன் பட் எனக்கு எக்ஸாக்டாக அந்த வேர்டுக்கான இது தெரியலை, ஸோ தெரியாததை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து இது பேர் அப்யூஸா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏங்க இப்போ வந்து அவர் ஒரு இந்தியன் கேப்டன், அவர் கீழே இருக்கிற பிளேயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இது நமக்கு தான், அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைக் அது அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் ஏரியாலே கிரிக்கெட் விளையாடுறப்போ நானெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி வந்து ஏதாவது பண்ணால் திட்டு வந்தால் அது மாதிரி தான் வந்து பண்ணுவேன், அதுக்குள்ளே அது மாதிரி தான் மேபி அவங்கக்குள்ளே இருந்திருக்கும், அது மாதிரி ஏதாவது வந்து நடந்திருக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ பெருசாக ஒரு மாதிரி வந்து ஹார்திக் பாண்டியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இது வந்து காமனாக இப்படி பேசுகிறதும் தப்பு தானா இல்லைன்னு வந்து சொல்லலை. ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸாக்டான வேர்டு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம், பட் அது எனக்கு ஹிந்திங்கிறதுனால எனக்கு தெரியாது, ஸோ அதனால் என்னால் அதை பற்றி பேச முடியல. ஓகே, அரசியல்லாம் பேசலை, உண்மையுமே எனக்கு ஹிந்தி தெரியாது. அண்டு எஸ் அவர் 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 அப்படி சொன்னது இப்போ ட்விட்டரில் பயங்கரமாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்டு முக்கியமான சில விஷயங்களை மறந்து இது மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் நிறையா பேர் வந்து ஐபிஎல்ல நீ ஒரு சீசன் கேப்டன் பண்ணி கப் வாங்கிட்டா நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹார்திக் பாண்டியா மேலே வந்து ஹேட்டர் ரேட் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதுக்கு இடையில விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து எப்பா எங்கால் அக்ரெசிவாக இருப்பார், ஆனால் இப்படிலாம் பேச மாட்டாருன்ட்டு அவங்க அவங்க ஒரு இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே இருங்கப்பா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ அவங்களே பார்த்தாலுமே ஃபன்னியாக தான் எடுத்துப்பாங்களே தவிர இதை வந்து நோமோர் அவங்க எங்கேயுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாக க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன் கேம், சில பல விஷயங்கள் ஒரே டீமில் விளையாடுறப்போ இது மாதிரி வரதான் இதுபடும், அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட கிரிக்கெட் ஃபார்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.